தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தியதன் பின்னர் நோய் ஏற்படும் சாத்தியம். நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்தார் ஜனாதிபதி. தகவல் அறியும் சட்டத்தை செயலிழக்க செய்ய அரசாங்கம் முயற்சி, குற்றம் சுமத்துகிறார் மைத்திரி. கைக்குண்டு வெடித்ததில் 15 வயது சிறுவன் மரணம். IMF-இன் ஒத்துழைப்பை பெறுவது தொடர்பில் ஆராயும் அரசாங்கம். இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு. எரிவாயு அடிப்பு வெடித்து சிகிச்சை பெற்று வந்த பெண் மரணம். இலங்கை மேல் நீதிமன்ற சங்க உபத்தலைவராக நீதிபதி இளஞ்செழியன் தெரிவு. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேற்கொள்ள உள்ள விசேட நடவடிக்கை. மரக்கறிகளின் இன்றைய சந்தை நிலவரம். மொத்த சந்தையிலும் சடுதியாக விலை உயர்வு. மாணவனை கொடூரமாக தாக்கிவிட்டு ஆசிரியர் தப்பி ஓட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். கோவிட் தடுப்புக்கான மூன்றாவது மருந்தளவாக ஃபைசர் தடுப்பூசி செலுத்தியதன் பின்னர் ஏற்படும் சிறு அளவிலான நோய் அறிகுறிகள் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என விசேட வைத்தியர் டாக்டர் மல்காந்தி கல்கையின தெரிவிக்கின்றார். இந்த தடுப்பூசி உடலில் செயற்பட ஆரம்பிக்கின்றமையினால் சிறு நோய் அறிகுறிகள் 3 தினங்களுக்குள் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஃபைசர் தடுப்பூசி உடலில் செலுத்தியதன் பின்னர் கோவிட் நோய் அறிகுறிகளுக்கு ஒத்தான நோய் அறிகுறி 3 தினங்களுக்கு காணப்படும் என அவர் குறிப்பிடுகிறார். உடல் வலி, தலைவலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் என அவர் கூறுகின்றார். மூன்றாவது தடுப்பூசி செலுத்தியதன் பின்னர் ஏற்படும் நோய் அறிகுறிகள் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என விசேட வைத்தியர் டாக்டர் மல்காந்தி கல்கையின தெரிவித்தார். தனக்குரிய விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாடாளுமன்றத்தை 1 மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். விசேட வர்த்தமானி ஊடாக நேற்றிரவு முதல் நாடாளுமன்ற அமர்வுகளை ஜனாதிபதி ஒத்திவைத்துள்ளார். நாடாளுமன்றம் அடுத்த மாதம் 11 கூட சபாநாயகர் மஹிந்த யாப்பாபேவர்தனவினால் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் திடீரென ஜனவரி 18 வரை நாடாளுமன்ற அமர்வுகளை ஜனாதிபதி ஒத்திவைத்துள்ளார். தகவல் அறியும் சட்டத்தை செயலிழக்க செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன குற்றம் சுமத்தியுள்ளார். கேகாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தகவல் அறியும் சட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவது கவலை அளிக்கிறது. கூட்டணியொன்றை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பு அதனை ஏற்படுத்தியவர்களிடமே உள்ளது. எனவே அதனை சரிவர நிறைவேற்றாத பட்சத்தில் கூட்டணி பிளவுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். திருகோணமலை மூதூர் இக்பால் நகர் பகுதியில் கைவிடப்பட்ட காணி ஒன்றில் நேற்று மாலை இடம்பெற்று வெடிப்பு சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் தோப்பூர் அள்ளை நகர் பகுதியைச் சேர்ந்த 15 சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைக்குண்டு ஒன்று வெடித்ததால் இந்த அனர்த்தம் நேர்ந்திருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். டாலர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெறுவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. நவம்பர் 30 அன்று இலங்கையின் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் 1.95 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இவ்வாறான பின்னணியில் இறக்குமதி செலவை ஈடு செய்தல் மற்றும் கடன் செலுத்துதல் என்பன நெருக்கடி நிலையில் உள்ளன. இந்த நிலையில் வெளிநாட்டு நாணய கையிருப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெறுவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்துகிறது. இது தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடைக்கிடையே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். சமையல் எரிவாயு அடுப்பு வெடித்து விபத்திற்குள்ளானதில் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவர் வில்காமுவ தேவகிரியே மிதுர்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டார்.
குறித்த பெண் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அருண ஜெயசேகர குறிப்பிட்டார். குண்டசாலை நாட்டரன் பொத பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கடந்த முதலாம் திகதி குறித்த பெண் சமைக்க தயாராகிக் கொண்டிருந்த போது எரிவாயு அடுப்பு வெடித்தது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 10 திகதி உயிரிழந்துள்ளார். எரிவாயு விபத்தினால் குறித்த பெண் உயிரிழந்த போதும் விபத்திற்கான சரியான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் இது தொடர்பில் அரச பகுப்பாய்வாளரிடம் இருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கையில் மேல் நீதிமன்ற சங்க உபத்தலைவராக நீதிபதி இளஞ்சலியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மேல் நீதிமன்ற சங்க தேர்தல் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் நீதிபதி இளஞ்சலியன் சங்க உபத்தலைவராக ஏகமனதாக போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த இலங்கை மேல் நீதிமன்ற சங்க உபத்தலைவர் பதவி ஓராண்டு கால பதவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு 3 கட்ட பூஸ்டர் தடுப்பூசி மருந்தை வழங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்தியுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன கூறினார். அனுராதபுரத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இயன்றளவு விரைவில் மக்கள் அனைவரும் தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நேற்று முன்தினம் மாத்திரம் 81,208 பேருக்கு 3 கட்ட பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் இதுவரை பூஸ்டர் தடுப்பூசி மருந்தை பெற்றவர்களின் எண்ணிக்கை 1.3 மில்லியனை தாண்டியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதுவேளை இலங்கையில் கோவிட் தொற்றுக்கு உள்ளான மேலும் 14 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 14,614 உயிர்வடைந்துள்ளது. அத்துடன் இன்று இரவு 8 வரையான காலப்பகுதியில் வரை புதிதாக 583 பேர் புதிதாக கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் மொத்த கோவிட் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கையும் 572,726 அதிகரித்துள்ளது. இலங்கையில் உள்ள 20 மேற்பட்ட அனைவருக்கும் 3 கட்ட பூஸ்டர் தடுப்பூசி மருந்தை செலுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரசுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறியுள்ள அவர் 2 கட்ட தடுப்பூசி மருந்தை பெற்று 3 நிறைவடைந்த 20 மேற்பட்ட அனைவருக்கும் 3 கட்ட பூஸ்டர் தடுப்பூசி மருந்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறியின் விலைகள் அதிகரித்துள்ளன. சில சிறப்பு அங்காடிகளில் போன்ஷி, கேரட், லீக்ஸ் உள்ளிட்ட மரக்கறிகள் கிலோ ஒன்றின் விலை 200 முதல் 300 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே விசேட பொருளாதார மையங்களிலும் கொழும்பு மரக்கறி சந்தையிலும் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் கொழும்பு மெனிங் சந்தையில் இன்றைய தினம் விற்பனை செய்யப்படும் என மரக்கறிகளின் விலை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய மரக்கறிகளின் விலை நிலவரம்: போன்ஷி 1 கிலோ 250 முதல் 500 ரூபாய் வரை, கேரட் 1 கிலோ 250 முதல் 450 ரூபாய் வரை, கோவா 1 கிலோ 300 முதல் 400 ரூபாய் வரை, தக்காளி 1 கிலோ 400 முதல் 500 ரூபாய் வரை, கறிமிளகாய் 1 கிலோ 700 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை, மிளகாய் 1 கிலோ 650 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை, ராபு 1 கிலோ 180 முதல் 200 ரூபாய் வரை, கண்டன் கத்தரிக்காய் 1 கிலோ 200 ரூபாய், வெண்டைக்காய் 1 கிலோ 200 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 1,200 ரூபாய், மாங்காய் 1 கிலோ 40 முதல் 50 ரூபாய், வட்டைக்காய் 1 கிலோ 50 முதல் 60 ரூபாய், கத்தரிக்காய் 1 கிலோ 200 முதல் 350 ரூபாய், லீக்ஸ் 1 கிலோ 300 ரூபாய், பீட்ரூட் 1 கிலோ 200 ரூபாய். வேயாங்குடியில் மாணவன் ஒருவனை கொடூரமாக தாக்கிய பாடசாலை ஆசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். பண்டார் நாயக்க மத்திய மகாவித்யாலயத்தில் தரம் 13 கல்வி கற்கும் மாணவனை எஸ்லோன் குழாயில் கொடூரமாக தாக்கிய ஆசிரியரை போலீசாரால் தேடப்படுகிறார். நிட்டம்புவ ஹம்புட்டியாவு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக வேயாங்குட போலீஸ் பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் சன்ன வெத்தி தெரிவித்தார். தாக்குதலில் காயமடைந்த மாணவன் வத்துப்பிட்டிவல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் 13 வகுப்பில் கல்வி கற்கும் வேயாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்தவராகும். அந்த மாணவன் கடந்த 10 திகதி கல்வி நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என கூறி சந்தேக நபரான ஆசிரியர் கொடூரமாக தாக்கியுள்ளார்.